ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தென்திசை அலைகள் நேர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ வந்து ஆர்எஸ்வி கடக்நாத் கருங்கோழி பண்ணை. இது எங்கே இருக்குது அப்படின்னாக்கா, முக்குடர்லேருந்து ஆலங்குளம் போகிற ரோட்டில் செங்குளத்துலேருந்து ரைட்டில் உள்ளே போனோம். உள்ளே போனாக்கா அங்கே பனையங்குறிச்சி அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது, அது பக்கத்தில் இருக்குது. கருங்கோழி குஞ்சுகள் முட்டைகள் எல்லாமே இங்கே கிடைக்கும். 200 தாய்க்கோழி வச்சு கருங்கோழி பண்ணை வச்சுருக்காங்க. குஞ்சுகளும் நிறையா இருக்குது. இப்போது இது கூட வந்து நாட்டுக்கோழியும் வச்சுருக்காங்க, வான்கோழி கொஞ்சம், கிண்ணிக்கோழி கொஞ்சம், அப்புறமா இப்போ வந்து ஆடு கூட கொஞ்சம் வச்சுருக்காங்க, வெரைட்டியான ஆடுகள். 2 ஏக்கர் பரப்பளவில் இதெல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. நல்ல அழகாக செட்டு போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. குறைஞ்ச முதலீட்டில் வந்து நல்ல லாபம் கிடைக்கிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் கருங்கோழி, அதாவது கடக்நாத் கோழி, எப்படி வளர்க்குறது, எப்படி நம்ம அதை வந்து பராமரித்து அதை எப்படி விற்பனை பண்ணி நம்ம லாபம் பார்க்குறது அப்படிங்கிறத பற்றி அவங்ககிட்ட கேட்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அண்ணா வணக்கம், என் பேர் வேலு. நான் வந்து இந்த கடக்நாத் கோழி பண்ணை இப்போ ஒரு சமீப காலத்தில் ஒரு 3 மாதமாக வச்சிட்ருக்கேன். ஒரு நாட்டுக்கோழி வளர்க்க விட கடக்நாத் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் அப்படிங்கிற சில காரணங்களாக கடக்நாத் மட்டும் வளர்த்துட்ருக்கேன். இதை விட அந்த பக்கத்தில் வந்து ஒரு கொஞ்சம் நாட்டுக்கோழி பண்ணிகிட்ருக்கிறேன். சரிங்களா, இது எல்லாமே எவ்வளோ நாளானே பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து இந்த பண்ணை ஆரம்பித்து வந்து ஒரு 4 மாதம் ஆச்சு. ஆமாம், 4 மாதம் ஆரம்பித்து இந்த எங்களுக்கு இந்த செட்டெல்லாம் முடிச்சு வரதுக்கு ஒரு 6 மாதம் வரைக்கும் டைம் எடுத்தது. அப்போ முன்னாடி இருந்து நீங்கள் இந்த செட்டெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் 4 மாதம் 4 மாதம் தான் இதை ஆரம்பிச்சுட்ருக்கோம். சரி சரி, இதுக்கு முன்னால் என்ன பண்ணியிருந்தோம்? இதுக்கு முன்னால் வந்து நான் வந்து பில்டிங் ஒர்க்கு தான், என்னுடைய ஃபீல்டு வந்து பில்டிங் ஒர்க்கு. இப்போவும் அதை பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இது ஒரு சைடு ஒர்க்காக பண்ணிகிட்ருக்கேன். எப்படி இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு? இது வந்து சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு வந்து கிராமத்தில் வளர்ந்தாலே சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு இந்த ஆடு மாடு கோழிகளோடு வளர்க்கணுங்கிற ஒரு ஆசை. அது வந்து ஒரு ஸ்டேஜ் வரும்போது இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டுக்காக இதை பண்ணினேன். கொஞ்சம் ஆடுகள் போட்டிருக்கிறேன், கொஞ்சம் நாட்டுக்கோழி பண்ணிகிட்ருக்கேன், இதை பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ 4 மாதமானால் நீங்கள் குஞ்சு எடுத்து விட்டீங்களா இல்லை பெருசில் இருந்து அது பண்ணி? இல்லை, இந்த பெருசுகள் பூரா நான் வந்து பெங்களூர்லேருந்து கொண்டு வந்தேன். குஞ்சுகள் மட்டும் நம்மகிட்ட கிடக்க குஞ்சுகள் பூரா நம்ம எடுத்து விட்டது. அதுக்கப்புறம் நீங்களே பிரீட் பண்ணிக்கிட்டு? ஆமாம், பிரீடே பண்ணிக்கிட்டேன். பெங்களூர்லேருந்து கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்குமானே? நம்ம ஏரியாக்களில் இந்த கோழிகள் யார்ட்டையும் ஜாஸ்தி இல்லை. இல்லை, இங்கே வந்து கடக்நாத் யார்ட்டையும் இல்லைன்னு தெரிஞ்சுது. ரெண்டாவது என்ன விஷயம்னா கம்மியாக இருக்குது. ரெண்டாவது வந்து மற்ற சிறுவிடை பிரிவிடையோட இது கொஞ்சம் வந்து எனக்கு வந்து என்னென்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம், கோழி இழப்புகள் கம்மி, ரெண்டாவது சாப்பிட்றதுனால நமக்கு சேல்ஸும் நல்லாயிருக்கும், எக்கு சாப்பிட்டாலும் வந்து மக்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டி தான் இதை வந்து பண்ணுறேன். ஆ, எக் வாங்கிட்டு போகிறாங்க, குஞ்சு வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. கஸ்டமர்ஸ் வந்துட்டு நீங்கள் வேறு எதுலையாவது விளம்பரங்கள் பண்ணியிருக்கீங்களா இதுக்கு? இல்லை, ஃபேஸ்புக்கில் மட்டும் தான் பண்ணியிருக்கேன், யூடியூப்பில் பண்ணலை. ஏன்னா நம்ம ஏரியாக்கள்ல இந்த மாதிரி பண்ணைகள் வச்சிருக்கதே ரொம்ப கம்மி. அதை நீங்க கண்டிப்பா கொஞ்சம் விளம்பரம் பண்றது எடுத்துருக்கு, இது பண்ணுங்க, கண்டிப்பா சக்சஸ் ஆகும். இப்போ வந்து குஞ்சுகள் மட்டும் தான் வாங்கிட்டு போறாங்க, பெருசு வாங்குறது இல்ல? பெருசு வாங்குறது இல்ல, பெருசு நம்மளும் வந்து தாய்க்கோழி தானே வச்சிருக்கோம். ஆமா, அதனால இது வந்து குஞ்சுகள் மட்டும் வாங்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. நான் வாங்கிட்டு வரது வந்து எப்படின்னா பெரிய தாய்க்கோழியை தான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ அதனால எனக்கு வந்த ஒரு 3-4 நாள்ல இருந்து எக் வர ஆரம்பிச்சிச்சு. அதனால நான் வந்து பீரியட் எடுத்து கொடுத்து சேல்ஸ் பண்ற அளவுக்கு இது பண்ணிட்டேன். அதான் எத்தனை நாள் குஞ்சுலேருந்து கொடுப்பீங்க? 1 டேஸ்லேருந்து 3 மந்த் வரைக்கும் கொடுத்துட்ருக்கேன். 3 மந்த் வரைக்கும் அதை ரெடி பண்ணி கொடுத்து கொடுத்துட்ருக்கேன். இதுக்கு 3 தடுப்பு மருந்து எல்லாமே போட்டு மெடிசன் பண்ணிவிட்டு அதை கொடுத்துட்ருக்கேன். 1 மந்த்துக்குள்ளதே எல்லாமே தடுப்பு மருந்து? நம்ம மூணு தடுப்பு மருந்து கொடுத்துருவோம். 1 வீக் லெஸோடா, F1, ITN, 3 மருந்துமே கொடுத்துருவோம். கொடுத்துட்டு எல்லாமே மெடிசன் கொடுத்து தான் கொஞ்சம் சேல்ஸ் பண்ணுறோம். குஞ்சு 1 நாள் குஞ்சுனா என்ன ரேட்டுமே போட்டு? 1 நாள் குஞ்சு 65 ரூபா கொடுத்துட்ருக்கிறேன். 65 ரூபா? அப்போ நாட்டுக்கோழியே, பியூர் நாட்டுக்கோழியே வந்து 65 ரூபா தானே கொடுக்காங்க. நீங்கள் கடக்நாத்தே இந்த ரேட்டு கொடுக்கீங்க, பரவாயில்லையே. இல்லை, அதை பற்றி ஒன்றும் இல்லை, நான் மக்களுக்கு நல்லா இருக்கட்டும் அவ்வளோதான். சரி, கண்டிப்பாக ப்ரூடிங்கில் இருக்கேன். எவ்வளோ குஞ்சுனா நடக்குதுண்ணே? அது ஒரு 70-80 குஞ்சு கொடுக்கணும். இது நீங்கள் பொறிச்ச வைக்கிறது எதில் வச்சு பொறிக்கிறீங்க? மேனுவல்லிங்க பெட்டரில் வச்சு பொறிக்கீங்க. ஒரு டேனுக்கு எவ்வளோ முட்டை வச்சு பொறிக்க வைக்கிறீங்க? மேக்ஸிமம் 100 முட்டை வைப்போம். ஆ, எவ்வளோ பர்சன்டேஜ் கிடைக்கும் உங்களுக்கு? ஒரு 70-75 குஞ்சு கிடைக்கும். அப்போ 75 குஞ்சுகள், அந்த ஒரு 100 முட்டை வச்சிங்கன்னா 75 குஞ்சுகள் கிடைக்கும். சரி, இப்போ அடுத்தாப்புல நீங்கள் வச்சு கூட இல்லையா? 2 முட்டை வச்சுருக்கீங்க, பார்க்கலாமா? முட்டை போய்ச்சு வைக்கல. இப்போ இதுக்கு ஃபுட்டுலாம் என்ன மாதிரி கொடுக்குறீங்க? இப்போ குஞ்சை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கம்பல்சரி 2 மாதம் வந்து கம்பெனி ஃபுட்டு தான் கொடுப்போம். ஏன்னா இப்போ நார்மலாக வந்து அதுக்கு பிறகு ஒன்று நம்ம நார்மலாக எந்த ஃபுட்டுனாலும் கொடுத்துக்கலாம். இப்போ கோழியை பொறுத்த வரைக்கும் என்னங்கன்னா 1 டைம் வந்து கம்பெனி ஃபுட்டு, அப்புறம் மக்காச்சோளம் அந்த மாதிரி நாங்கள் வெரைட்டி சதுதானியாக 3 நேரம் கொடுத்துக்குறோம். ஆ, மேய்ச்சல் முறைக்கு வேறு கொடுத்துக்குறோம். காலையில் முதல்ல 1 டைம் இறை வச்சுட்டு அதுதான் மேய்ச்சல் முறைக்கு திறந்து விட்ருவோம்.
அதெல்லாம் கஞ்சோனும் அப்புறம் ஈவினிங் வரும்போது அந்த வெயில் டைம்ல உள்ளே வந்துடும். உள்ளே வரும்போது கொஞ்சம் இறை வைப்போம், அதை சாப்பிட்டு அப்படியே செட்டில் உட்காந்துக்கும். அப்புறம் இப்போ வெயில் தந்தோன்னா எல்லாம் வெளியே போயிடும். வெளியில் நீங்கள் ஏதோ புல் வகைகள்லாம் போட்டுக்கீங்களா? ஆமாம், இது வந்து ஆட்டுக்காகவும் கடக்கநாத் கோழிக்காகவும் தான் போட்டுக்கிறோம். அதாவது ஆட்டுக்காண்டி வேலி மசாலா, அப்புறம் அவத்தி, அப்புறம் மொச்சக்கொலை, அதுக்கப்புறம் வந்து மக்காச்சோளம், இந்த மாதிரி வெரைட்டிஸ் பண்ணியிருக்கோம். நாலு வெரைட்டிஸ் பண்ணியிருக்கிறோம். அது நாலு வெரைட்டிஸ் ஒவ்வொரு நேரம் ஒவ்வொன்றா கட் பண்ணி போட்டுக்கிட்டோம். இதை கட் பண்ணுறதுக்காக மிஷின் வச்சுருப்பாங்களா, அப்படி பண்ணுறீங்களா? இல்லை, நாங்கள் மேனில் ஆள் வச்சு தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். மிஷினில் வச்சுலாம் ஒன்றும் பண்ணலாம். கோழிகள் இதை விரும்பி சாப்பிடுதானே? ஆ, போட சாப்பிடுவோம். இயற்கை முறையான இயற்கை முறையாக தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ வந்து உங்களுக்கு நோய் அப்படின்னாக்கா என்ன மாதிரி நோய்கள் தாக்குதா? இல்லை, இந்த கோழி வேணுன்னு இது வரைக்கும் எனக்கு எந்த நோயும் வந்து கம்ப்ளைண்ட்டும் வரல. இதனால் எந்த இழப்புகளும் இல்லை. அதிகமாக உங்களுக்கு தாக்காது இல்லை? இல்லை, சில பேர் சொல்லுவாங்க இந்த ஹீட்டுக்கெலாம் தாங்காது அப்படின்னாங்க. அந்த ஹீட்டுக்கெலாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது மேய்ச்சல் முறையில் விடுறனால, செடிக்குள்ளே போடுறதுனாலையோ இல்லை மேய்ச்சல் முறையில் இருக்கிறனால நல்லா இருக்குது. வான்கோழி எங்கிட்ட வந்து மொத்தத்தில் ஒரு 10 கோழி சாம்பிளுக்கு தான் வச்சுருக்கோம். வான்கோழி, கிண்ணிக்கோழி ஒரு 10 பீஸ் வச்சுருக்கோம். இனி அடுத்து வந்து நாட்டுக்கோழியே கொஞ்சம் வெரைட்டிஸ் இன்னும் 2-3 வெரைட்டிஸ் உள்ளே கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியாலாம் இருக்கிறோம். கோழி பண்ணனு இல்லாமல் ஒருங்கிணைந்த பண்ணையாக சேர்த்து வச்ச மாதிரி வச்சுருக்கேன். ஆமாம், ஆடு ஆடும் வச்சுருக்கேன். ஆடு வச்சுருக்கேன், ஆடுமே வந்து 4 வெரைட்டிஸ் வச்சுருக்கேன். சீனி ஆடு வச்சுருக்கிறேன், வேலி ஆடு வச்சுருக்கிறேன், அப்புறம் பல்லாடுன்னு சொல்லக்கூடிய வச்சுருக்கேன். இன்னும் வேறு 2-3 இது சொல்கிறாங்க, அதையும் பார்த்து என்னென்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதையும் வெரைட்டிகள் இருக்குது பார்த்துட்டு அதையும் ஏற்பாடு பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி. மாடுலாம் இல்லை. இப்போ மாடும் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் அதில் உள்ள கழிவுகள் இந்த கோழிகளுக்கு தீவனமாகும். இல்லை, அது ரைட்டு. நம்மளால் நமக்கு மெயின்டெனன்ஸ் பண்ண கொஞ்சம் போட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டெப் ஸ்டெப்பாக போனால் சரியாக வரும். அவ்வளோதான், நல்ல விஷயம். இப்போ மொத்தமாக எத்தனை கோழி இருக்கு உங்கள்கிட்ட? தாய்க்கோழி இப்போ தாய்க்கோழி எங்கிட்ட ஒரு 200 கோழி இருக்குது. 200 கோழி இருக்கு? ஆமாம். குஞ்சு ஒரு 300 குஞ்சு இருக்கும். இப்போ இதுக்கெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு வந்து தீவனத்துக்குன்னு எவ்வளோ செலவு பண்ணுறீங்க? செலவுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒன்று மேக்ஸிமம் ஒரு 200 ரூபா 250 ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ளே வரும். ஆமாம். இப்போ முட்டை வந்து ஒரு கோழி முட்டை எவ்வளோ நீ கொடுக்குறீங்க? முட்டை வந்து நார்மலாக ஃபுட்டுக்குன்னு நாங்கள் தனியாக கொடுக்குறது வந்து ஒரு 15 ரேட்டு தான் கொடுக்குறோம். ஆமாம், அது நார்மலாக வந்து இப்போ கொஞ்சம் எப்படி சொல்லுது, இந்த இவங்க குஞ்சு பொறிக்கையா நாட்டுக்கோழிக்கான்னு வந்து கேட்க வராங்க. அவங்களுக்கு வந்து நல்ல முட்டையாக பார்த்து செலக்ட் பண்ணி கொடுக்கறதா, அவங்கள்ட்ட ஒரு 20 ரூபா வாங்கிக்கிறோம். சேவல் வந்து எத்தனை பட்டைக்கு எத்தனை சேவல் கணக்கு பண்ணி விட்டுருக்கீங்கண்ணா? 5 பட்டைக்கு ஒரு சேவல். ஆ, வெரி குட், சூப்பர். அப்படின்னா பொறிப்பு திறன் இருக்கும். ஆ, பொறிப்பு திறன் முட்டையில். ஆ, பொறிப்பு திறன் நல்லா. கேட்டிங்களா ஃப்ரெண்ட்ஸ், அவங்க வளர்க்குற கருங்கோழி, நாட்டுக்கோழி, இந்த ஆடுகளுக்கு மட்டுமே வந்து இறைக்காகவே நிறைய புல் வகைகள் வளர்க்குறாங்க. கருங்கோழிக்கு வந்து இயற்கையான முறையில் வந்து தீவனம் போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு வந்து செலவு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதனாலேயே அதோட முட்டைகள் வந்து ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு கொடுக்குறாங்க. குஞ்சுகளும் அதே மாதிரி தான். நாட்டுக்கோழி குஞ்சு என்ன ரேஞ்சில் கிடைக்குதோ அதேமாதிரி கருங்கோழி குஞ்சும் உங்களுக்கு கிடைக்குதுங்க. கருங்கோழி வந்து நல்ல சத்தான உணவு. கருங்கோழி சாப்பிட்றதுனால நல்ல ஹெல்த்து, நிறைய ஊட்டச்சத்து கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு நாட்டுக்கோழி வளர்ப்பை விட கருங்கோழி வளர்ப்பு வந்து ரொம்ப ஈஸின்னு கூட சொல்கிறாங்க. அதிகமான நோய்கள் தாக்குறது இல்லை, அதனால் நமக்கு வந்து கோழி இறப்புகள் இல்லை, செலவு கம்மி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து கருங்கோழி முட்டை வேணும், கருங்கோழி குஞ்சு வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கிறேன். பக்கத்தில் இருக்கவங்க நீங்கள் வந்து கூட வாங்கிக்கலாம். தூரமாக இருந்தால் அவங்க உங்களுக்கு பார்சல் அனுப்பி வச்சுருவாங்க. RSV கடக்நாத் கருங்கோழி பண்ணை குஞ்சுகள் முட்டைகள் எல்லாம் கிடைக்கும். உங்கள் தேவைக்கு நீங்கள் ஆர்டர் பண்ண வேண்டிய நம்பர் வந்து 9042403942. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.